ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஈரோட்லேயே கின்னஸ் ரெக்கார்ட் பண்ண ஒரு விமன் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இவங்க வந்து பர்டிகுலராக எதுக்காக கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்தி ஹோம் பேக்கிங்க்காக வந்து கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக வந்து ஃபுட் ஃபெஸ்ட் நடந்தது இல்லையா, அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து செஃப் தாமு கிட்ட வந்து வாங்கியிருக்காங்க. ஈரோட்லேயே பார்த்தீங்கன்னா ஹெல்தி பேக்கிங் கிளாஸஸ் வந்து போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் வந்து இவங்க மட்டும்தான் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ ஹெல்தி பேக்கிங்னா எந்த மாதிரினா, சிறுதானிய மில்லட்ஸ் எல்லாம் வச்சு கேக்ஸ் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்று பர்டிகுலராக ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க தோட்டத்துலேருந்து விளையக்கூடிய அந்த முருங்கைக்கீரை அப்புறம் வல்லாரக்கீரை அந்த மாதிரி லீவ்ஸ் எல்லாம் வச்சு இவங்க வந்து கேக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. முருங்கைக்கீரையில் கேக்கா அப்படின்னு நானே வந்து ஃபஸ்ட்டு ஆச்சரியப்பட்டேன். ஸோ மேலே போய் நம்ம என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க வந்து என்னென்ன மாதிரி ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து கேக்ஸ் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறது வந்து அவங்க கிட்டே போய் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம அவங்க கிட்டே போய் என்னென்ன கேக்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க, இதில் வேறு ஒரு சர்ப்ரைஸ் கேக் வேறு ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போய் என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா டிடி கேக்ஸோட ப்ரொப்ரேட்டர் சித்ரா பிரபு அவங்கள வந்து நம்ம மீட் பண்ண வந்திருக்கோம். இவங்க தான் வந்துட்டு நம்ம ஃபுட் ஃபெஸ்ட்டில் வந்து கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணவங்க ஹெல்தி பேக்கிங்கில். ஸோ வணக்கம். வணக்கம். நீங்கள் வந்துட்டு இப்போது ஹெல்தி பேக்கிங் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா ஈரோட்லேயே, நீங்கள் தான் வந்து ஹெல்தி பேக்கிங் பண்ணிகிட்ருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு. இந்த மாதிரி முருங்கைக்கீரையில் அப்புறம் துளசி அந்த மாதிரி நிறையா இந்த கீரை வகைகள் வச்சு நீங்கள் வந்து பேக்கிங் பண்ணிகிட்ருக்கீங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் பார்த்தீங்கன்னா ஹெல்தியில் பார்த்தீங்கன்னா பேக்கிங் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கிறேன் மேம். ஆன்லைன்லேயும் எடுக்கிறேன், ஆஃப்லைன்லேயும் எடுத்துகிட்ருக்கிறேன். சில பேர் பார்த்தீங்கன்னா என் மேம் எங்களுக்கு சாப்பிடணும் போல் இருக்குது ஆனால் செய்ய டைம் இல்லைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் பேக் பண்ணி கொடுத்துட்டுருக்குறேங்க மேம். ஓகே ஓகே. இப்போ நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டதில் என்னென்னா, சுகர் ஃப்ரீ வந்து பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். சுகர் ஃப்ரீனா எந்த மாதிரி? சுகர் ஃப்ரீனா சுகர் எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கப் கேக்கில் வராது, ப்ரௌனியெல்லாம் பார்த்திங்கன்னா சுகர் எல்லாமே செய்யலாம். அப்புறம் சுகர் ஃப்ரீ இருக்குங்களோ அதை வச்சு நான் பேக்கிங் கேக்கு, கப் கேக்கு, ப்ரௌனி இந்த மாதிரி ஹெல்த்தியாக பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை இந்த மாதிரி ராகி வச்சு மைதா சேர்த்தாமல் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறேன் மேம். கிளாஸஸ் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னீங்களா? கிளாஸஸ் வந்து இப்போ ஆஃப்லைன் கிளாஸ்னால் ஈரோட்டில் இருக்கவங்க வந்து இங்கே வந்து உங்ககிட்ட கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கிளாஸஸ் வந்து நீங்கள் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுவீங்க? நான் கிளாஸ் பார்த்தீங்கன்னா டிவைடாக பிரிச்சிருக்கிறேன், ஒவ்வொரு போர்ஷனாக பிரிச்சிருக்கேன். ப்ரௌனி சில பேர் கற்றுக்குன்னு ஆசைப்படுவாங்க, அவங்களுக்காக ப்ரௌனி வச்சுருக்கேன். இல்லை சில பேர் கப் கேக் கற்றுக்குன்னு ஆசைப்படுவாங்க, கப் கேக் வச்சுருக்கேன். அந்த மாதிரி சில பேர் வந்து எனக்கு பேக்கிங் பிஸ்னஸ் பண்ணுங்க மேம் ஃபியூச்சரில், நான் ஒரு பேக்கராக மாறணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு தனியாக கோர்ஸ் வச்சுருக்கேங்க மேம், இந்த மாதிரி பேட்ச் வேறே வச்சுருக்கேன். அதாவது பேசிக் பேக்கிங் கிளாஸும் நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க, அட்வான்ஸ்டும் பண்ணுவீங்க. அட்வான்ஸ் கோர்ஸ் என்கிட்ட பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் எப்படி எஃப்எஸ்ஐ சர்டிஃபிகேட் வாங்கணும், எஃப்எஸ்ஐ ஓகே எஃப்எஸ்எஸ்ஐ எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட் எப்படி வாங்கணும், எந்த மாதிரி நிதி இருக்குது, ஃபார்மாலிட்டி அந்த டீட்டெயிலும் நான் அவங்களுக்கு சொல்லிடுவேன், சொல்லி கொடுத்துருவீங்க. அந்த மாதிரி வாங்கி அவங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ நமக்கு முன்னாடி வந்து சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் கோல்ட் மெடல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபுட் ஃபெஸ்ட் அப்போது இந்த கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணாங்க. நீங்கள் வந்து இந்த சர்டிஃபிகேட் வின் பண்ணதுக்கான ரெசிபி வந்து அந்த அன்னைக்கு என்ன பண்ணீங்க? நான் வந்தீங்கன்னா கம்பு வந்து நானே அரைச்சி முளைக்கட்டி அரைச்சி அதை வந்து முருங்கை சாறை சேர்த்து எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் முருங்கைக்கீரை வச்சுருக்கோம், அந்த முருங்கைக்கீரிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து ஓகே மஃபிங் பண்ணியிருந்தேங்க. ஆமாம், நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் வந்து உங்களோட தோட்டத்துலேருந்தே ஃப்ரெஷ்ஷாக பறித்து தான் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே எங்கள் தோட்டத்துலேயே இருக்கும், வல்லாரக்கீரிலேருந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நான் செஞ்சிடும், துளசி எல்லாமே நான் ஃப்ரெஷ்ஷாக தான். ஓகே ஓகே. சரி, இப்போ ஏதாவது நீங்கள் ஹெல்த்தியாக அந்த மாதிரி ரெசிபீஸில் ஏதாவது கேக்ஸ் நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்களா எங்களோட இதுக்காக? ஆ, நிறைய பண்ணி வச்சுருக்கீங்க. துளசி பண்ணி வச்சுருக்கேன், கப்பூரவள்ளி பண்ணி வச்சுருக்கேன், முருங்கைக்கீரை, ஓகே, கம்பு, ராகி, கோதுமை எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக நம்ம போய் அப்படியே வந்து அந்த கேக்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. என்னென்ன கேக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே டேஸ்ட்டும் பண்ணலாம் நம்ம. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்களோட மஃபின்ஸ் வந்துட்டு ட்ரை பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. மஃபின்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே இங்கே வந்து பாருங்கள், இது வந்து வல்லாரக்கீரை மஃபின், முருங்கைக்கீரை மஃபின் இது, அப்புறம் வந்துட்டு இது கேரட்டு, தென் வந்து
இது பீட்ரூட்டு, இது வந்து துளசி, அப்புறம் இது பார்த்துட்டிங்கன்னா கற்பூரவல்லியா இது? ஓகே, இது கற்பூரவல்லி மஃபினாமா. ஸோ இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து இன்னும் நிறையா இருக்குதுங்களா? இன்னும் வெரைட்டிஸ் வந்து நிறையா இருக்குது. இது வந்து நம்மளுக்காக முருங்கைக்கீரை அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு வெரைட்டி மட்டும் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து முருங்கைக்கீரை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். அப்படியே முருங்கைக்கீரையோடய சாப்பிடலாம், ஹெல்தி தானே? சூப்பராக இருக்கு உண்மையாகவே, நல்லா சாஃப்டாக இருக்கு. அதே மாதிரி அந்த முருங்கைக்கீரையோட எசன்ஸ் நல்லாவே தெரியுது உள்ள, ரொம்ப சூப்பராக இருக்கு முருங்கைக்கீரை மஃபின். தென் அடுத்தது வந்து கற்பூரவல்லி டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். கற்பூரவல்லியில் மஃபின் பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே நல்லா இருக்குங்க. ஆமாம், கற்பூரவல்லி அந்த டேஸ்ட் வந்து நல்லாவே தெரியுது உள்ள, சூப்பராக இருக்கும். சரி ஓகே, இவங்களோட மஃபின்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். அவங்களோட மஃபின்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. முருங்கைக்கீரை, கற்பூரவல்லி, வல்லாரை, கேரட், பீட்ரூட், அப்புறம் துளசியில் செஞ்ச மஃபின்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து முருங்கைக்கீரையில் வந்து ப்ரௌனி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதையும் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ரௌனியில் வந்து நல்லா அந்த முருங்கைக்கீரை டேஸ்ட் வந்து பயங்கரமாக தெரியுது நல்லா. அதே மாதிரி அந்த ஃபஜ்ஜியாக ரொம்ப நல்லாயிருக்கு. கோதுமை மாவில் பண்ணிங்க, கரெக்டாக? சுகர் ஃப்ரீ, சூப்பராக இருக்குது முருங்கைக்கீரை ப்ரௌனி. நெக்ஸ்ட்டு வந்து இதுவும் கேக்குங்களா? சாக்கோபார் மாதிரி ஒரு கேக் வந்து செஞ்சுருக்காங்க. இதையும் ட்ரை பண்ணலாம். உள்ள கேக் சூப்பராக இருக்கு, செம சூப்பராக இருக்கு. இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து ஹோம்மேட் சாக்லேட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. என்ன டிசைன் இருக்கலாம் இந்த டிசைன்? உள்ள நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, பாதாம்லாம் போட்டிருக்கீங்க, செம சூப்பராக இருக்கு. இதுவும் ஒரு டைப் ஆஃப் சாக்லேட் தான், கொஞ்சம் ஷேப் வந்து வேறையாக கொடுத்து கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி இப்படி லாலிபாப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது தானே நான் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறது, பூச்செடின்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு. அவங்க வந்து எதுக்கு பூச்செடியெலாம் வைக்கிறாங்க அப்படின்னு. இது வந்து கேக்காமா என்ன பண்ணியிருக்கீங்க உள்ள? மேம் வெண்ணிலா ஃப்ளேவரு கேக்கு. ஸோ இந்த ரோஸை வந்து எடுத்துடலாம். இல்லை கேக்கு க்ரீம்லாம் போட்டு நிறையா பண்ணியிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, கேட்பாங்க. ஓகே, இதுவும் சூப்பராக இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இவங்களோட ராகி ப்ரௌனி. தெரியுது நல்லாவே இந்த ராகி மாவில் பண்ணியிருக்காங்கன்ட்டு, டேஸ்ட் வந்து நல்லாவே தெரியுது. இதுக்கும் இதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் தெரியுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பினாட்டா, பினாட்டா தானே இது? ஆமாம், பினாட்டா தாங்க. இது என்னன்னு சொல்லுவீங்க? மேம் யாராவது கிஃப்ட் உள்ள சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக அவங்களுக்காக பினாட்டா இதுக்குள்ளே வச்சா, உள்ளே வச்சுட்டு உள்ளே வந்து கேக்ஸ் வச்சுட்டு இல்லை ப்ரௌனிஸ் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். இதுக்கு வந்து தனியாக ஹேமர் கொடுத்துட்றாங்க, அதை வந்து உடச்சி நம்ம வந்து கேக் உள்ளே வந்து சாப்பிட்டுக்கலாம். இது மேலே இருக்கிறது வந்து சாக்லேட்ஸுக்கு இருக்கு, சாக்லேட்ஸ். ஓகே, இதையும் நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து யாருக்கா சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ணணுன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம்.
எப்படியோ உடைப்பாங்க சீரியஸ் அண்ட் சீரியஸ் எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை எனக்கு உடைக்க மனசு வராது தெரியுமா பாருங்க உடச்சு எப்படி ஆயிடுச்சுன்னு இது அழகாக இருந்தது ஆக்சுவலி இப்படியே பார்த்துட்டு இப்படியே நம்ம வச்சுருக்கலாம் இதை உடச்சு இதை வந்து நாஸ்தி பண்ணி எனக்கு இதுக்கு மனசே வரல இது உடைக்க வேற சொல்கிறாங்க ஓப்பன் ஆயிடுச்சு மேலே வந்து டாப் ஓப்பன் ஆயிடுச்சு இது வேணால் எடுத்து சாக்லேட் வந்து சாப்பிட்டு வேணால் பார்க்கலாம் சூப்பராக இருக்குது சாக்லேட்டு உள்ளே வந்து கேக் இருந்தால் கேக் சாப்பிட்லாம் ஸோ இப்போ வந்து நம்ம அந்த பாம் கேக்கை வந்து உடச்சி நாஸ்தி பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க கேக் வந்து பார்த்திங்கன்னா மிரர் கேக் அதாவது ஒன்றும் இல்லை இது வந்து நடுவில் மிரர் வச்சுருவாங்க இது வந்து செல்ஃபி கேக்குன்னு சொல்கிறாங்க நம்ம வந்து நம்ம இதில் பார்த்தா நம்மளோட மூஞ்சி தெரியும் அதுதான் வந்து மிரர் கேக்கு ஸோ கரண்ட்டாக ட்ரெண்டிங்கில் என்ன கேக் இருக்கோ அதை வந்து இவங்க வந்து பண்ணிட்டும் இருக்காங்க அப்டேட்டடாக இருக்காங்க இல்லைங்களா கரெக்டாக ஸோ அதில் வந்து ஃப்ரூட்ஸில் வந்து பண்ணியிருக்காங்க ஒரு கேக்கு மிரர் கேக்கில் தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா கப் கேக்ஸில் வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஐசிங்லாம் வந்து சூப்பராக டிசைன்லாம் போட்டு அங்கே வந்து வச்சுருக்காங்க அடுத்தது வந்து இன்னொரு கேக் ஏதோ சொல்லிட்டு இருந்தேன் ஓகே அந்த சர்ப்ரைஸ் கேக் நான் சொன்னேன்ல அந்த சர்ப்ரைஸ் கேக்கும் வந்து எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க சூப்பராக நம்மளுக்கு வந்து ஒரு கேக் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி வந்து எனக்கே தெரியாது இது வந்து இந்த என்னோட ஃபோட்டோ வச்சு பண்ணியிருக்காங்க இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்க அப்படியே அந்த ஷாலோட சேர்த்து அந்த ஷால் கலரையும் சேர்த்து வந்து ப்ளூ கலரில் பண்ணி அப்படியே கீழே இழுத்து விட்டுருக்காங்க கரெக்டாக அது தெரியுது அப்புறம் எல்லோ கலர் அந்த ட்ரெஸ்ஸோட கலர் வந்து பண்ணியிருக்காங்க சூப்பராக பண்ணியிருக்கீங்க இது என்ன ஃப்ளேவர் பண்ணீங்க ஓ ஸ்ட்ராபெரி பண்ணியிருக்கீங்களா வேறு லெவல் சூப்பராக இருக்குது இந்த கேக்கு இது என்னோடய கேக்கு சரி இப்போ நம்ம வந்து நம்ம கேக்கை வந்து கட் பண்ண போகிறோம் இன்ஸ்டாவில் வந்து 5K ரீச் ஆகிட்டேன் ஸோ கேக் கட் பண்ணலையேன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தேன் ஸோ இப்போ அதுக்கு வந்து கேக் கட் பண்ண போகிறேன் இவ்வளோ பெருசாக வருமா ஆமாங்க சின்னதாக தான் சாப்பிட்ணும் நிறையா கேக் சாப்பிட்டனால எனக்கு வந்து கேக் வந்து நிறைய உள்ளே போயிட்டே இருக்கா ஸோ 5K ரீச் ஆனதுக்கு உங்களுக்கும் கேக் அப்படியே ஊட்டி விட்றேன் ஸ்ட்ராபெரி கேக் எம்மி ஸோ இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க கேக்லாம் கட் பண்ணி செலிப்ரேஷன்ஸும் முடிஞ்சாச்சு அதே மாதிரி எல்லா கேக்ஸும் வந்து டேஸ்ட் பண்ணி சூப்பராக டேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு எல்லாமே சூப்பராக ஹெல்த்தியாக கேக் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சித்ரா தேங்க்யூ இவங்களோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் காண்டாக்ட் நம்பர் அப்புறம் இவங்களோட லொக்கேஷன் எல்லாமே லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி தேட்டர் ஈரோடு அன்னபூர்ணி தேட்டருக்கு பேக் சைடில் தான் இருக்குது இவங்களோட லொக்கேஷன் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைனில் வந்து கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஹெல்தி பேக்கிங்கும் எடுத்துட்டு இருக்காங்க நீங்கள் வந்து பேசிக் கோர்ஸும் வந்து கற்றுக்கிறனாலும் கற்றுக்கலாம் இல்லை அட்வான்ஸ் கோர்ஸை எடுத்துக்கிறனாலும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து இப்போ பர்டிகுலராக ப்ரௌனி மட்டும் கற்றுக்கணும் அப்புறம் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா கப் கேக்ஸு மஃபின்ஸ் இந்த மாதிரி மட்டும் கற்றுக்கணும் வீட்டுக்கு தேவையானதை மட்டும் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணலாம் தாராளமாக தென் பார்த்தீங்கன்னா ஈரோடில் வந்துட்டு இன்னநரோனி ஈரோடில் வந்து இவங்க பர்த்டே கேக்ஸ் அப்புறம் ப்ரௌனிஸ் இதெல்லாமே வந்து கேக் டெலிவரியும் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து யாருக்காவது வேணும்னா காண்டாக்ட் பண்ணலாம் இவங்கள தாராளமாக ஸோ நான் இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஈரோட்டில் வந்து யாராவது பேக்கிங் கிளாஸ் வந்து தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இவங்கள காண்டாக்ட் பண்ணலாம் டிடி கேக்ஸ் இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜும் வந்து கீழே கொடுத்துருக்கு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ